ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பெயிண்டிங் வச்சு ஒரு ஒரு அப்படி எப்படி சொல்கிறதுல ஒரு இது மாதிரி பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ஏன் நம்ம சேனல் வந்து இவ்வளோ நாளாக வந்து வீடியோ வந்து வரலன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நிறையா இருந்தது, அதனால தான் வந்து இது பண்ண முடியல. இன்னொரு 12 டேஸ்க்கு நான் வந்து போட முடியும் வீடியோஸ். ஸோ ஓகே வாங்க, அது அது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தேவைப்படும். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பெயிண்ட் இருக்குது, ஸோ பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் கலர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரப்பர் பேண்ட், இந்த ரப்பர் பேண்ட் வந்து தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிணத்துல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் இருக்குல்ல, இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து நடுவில் வந்து போட்டு விட்டுக்கணும். ரெண்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு விட்டுக்கணும். இப்படி வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி வந்து இருக்கணும் கரெக்டாக. இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு நல்லா அந்த மண். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பெயிண்டிங் வந்து எடுத்துக்கலாம். பெயிண்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக வந்து ப்ரஷ் வந்து தண்ணியில் தொட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து எடுத்து இப்படி பண்ணுறேன். ஸோ அது வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து ஆரஞ்சு அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிட்டு உள்ளே வந்து க்ரீன் கலர் வந்து அடிச்சுக்கலாம். க்ரீன் கலர் ஏதாவது டார்க் க்ரீனு இல்லாட்டி லைட் க்ரீன் லெண்டில் ஏதாவது ஒரு கலர் அடிங்க. நான் வந்து லைட் க்ரீன் வந்து அடிச்சுக்கிறேன். இப்படி வந்து அடிச்சிட்டோன்னா இப்படி தெரியுதா. ஸோ நம்ம இந்த பேப்பர் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா தெரியுதா. இந்த பேப்பரில் வந்து அப்படியே வந்து லைட்டாக அப்படியே வந்து இப்படி வச்சிடணும். அது வந்து ஒரு நல்ல ப்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே அந்த நம்ம பெயிண்டிங் வச்சுருக்கிறது வந்து உள்ளே அப்படியே இறங்கும். நம்ம நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தெரியுதா. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நீட்டாக வேணும்னா, லைட் சைடில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி இப்போ வந்து பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் நான் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்க்ரப்பை வந்து இது பண்ணும்போதே, சாரி, அந்த ஸ்பாஞ்ச் வந்து இது பண்ணும்போதே, ஸோ இந்த போது என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா பட்டர்ஃப்ளை தான். நான் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து இது பண்ணிக்கோங்க வச்சுருக்கேன்னா. இப்படி பண்ணியதுக்கப்புறம் இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட்லேயே வந்து பெயிண்ட்லேயே நம்ம வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிட்டு இது நடுவில் வந்து பாடி மாதிரி கொடுக்கணும்ல, அதுக்காக. ஸோ அந்த மாதிரி நடுவில் வந்து பாடி மாதிரி கொடுத்துட்டு இது வந்து இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுதா. பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து முழு பேஜுக்கும் வந்து பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இது வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிச்சேன், உங்ககிட்ட காமிச்சேன்ல. அதுக்கப்புறம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் நிறைய பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணேன். அப்போ வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கலர்ஸ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த க்ரீனை அந்த ஆரஞ்சை மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி பிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்க்குறக்கு வந்து நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து இப்படி தான் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு நல்லா நீட்டாக காமிக்கிறேன் வாங்க.
சோ நீ பாத்தீங்களா நம்ம பட்டர்ஃப்ளை வந்து இப்படி தான் இருக்கு. இது வந்து எல்லாரும் வந்து ஈஸியா செஞ்சலாம். அந்த அந்த ஸ்பாஞ்ச்ல வந்து உள்ள வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு பெயிண்ட் பண்ணி இப்படி வச்சு எடுத்துட்டு இந்த சைடு வந்து அந்த பாடிக்கு வந்து இது கொடுத்துட்டாலே முடிஞ்சிரும் நம்மளோட பட்டர்ஃப்ளை. இது நீங்க வந்து ஃப்ரேம் ஏதாவது பண்ணி வந்து உங்க உங்க வால்ல வந்து தொங்க விடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து இது வந்து வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும் போது வந்து ஃப்ரேம் பண்ற வீடியோவா போஸ்ட் பண்றேன், இல்லாட்டி வேற ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மெயினாக இது வந்து ஃப்ரேம் பண்றது எப்படின்ட்டு நான் வந்து கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து கார்ட்போர்ட் வச்சு கூட பண்றதுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஷோ நம்ம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.